வணக்கம், இது யூட்டன், நான் ராமசாமி, நான் பிரகாஷ். வழக்கமான வீக்லி ஃபேக்ட் செக் தான். பட் அந்த ஃபேக்ட் செக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் வச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அது தொடர்பான ஆட்கள் எல்லாம் வந்து காவல்துறை கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இது வந்து பல கேள்விகளை எழுப்புது. என்னென்னா, முக்கியமாக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசிசம் பரவலாகவே கொஞ்சம் நாளாக வந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இது வந்து அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் சரிதான் போல அப்படின்ற மாதிரியாக தான் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு நபர் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மேலே தாக்குதல் நடக்கிறது, வெட்டுறது, இந்த மாதிரி அடிதடி நடக்கிறது சம்பவங்கள் எல்லா ஊர்லேயுமே நடக்கிறதா. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கட்சியோட மாநில தலைவர் அதே ஏரியாவில் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது தான். ஆமாம், மிகுந்த கண்டனத்தை பதிவு செய்வதோடு சேர்த்து இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியாக ஒரு விஷயத்தையும் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இது ரொம்ப பொலிட்டிக்கலி சென்சிட்டிவான ஒரு இன்சிடென்ட்டு. அப்படி இருக்கிறதுனால இது தொடர்பாகவும் வரும் நாட்களில் கண்டிப்பாக நிறையா ஃபேக் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி இது தொடர்பாக நீங்கள் எந்த செய்தியை வந்து நீங்கள் கம்ம கிராஸ் பண்ணாலுமே அதை வந்து நல்லா தீர ஆழ்ந்து விசாரித்து பாருங்கள், அதை பற்றி நிறையா படித்து பாருங்கள். எடுத்து உடைய எடுப்பில் நம்பிட வேண்டாம், பரப்பிட வேண்டாம். இந்த வாரம் வீக்லி ஃபேக்ட் செக், பழனி கோயில் இருக்குல்ல, அதோடய அடிவாரத்தில் இருக்கிற ஒரு விபூதி கடை, விபூதி விற்கிற ஒரு ஃபேமஸான கடை, அந்த கடைகளெல்லாம் வந்து திமுக அரசு இடிக்குது, பாருங்கள் இந்துக்கள்லாம் கம்முன்னு போய் தூங்குங்க நீங்கள்லாம் பேசாமல் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பப்படுது. இது வந்து வழக்கமான பொய் செய்திகளில் இது ஒன்று. எப்படின்னா, திமுக வந்து கோயில்களை இடிக்கிறது, கோயில்களை இடிக்கிறது அப்படின்ற மாதிரியாக நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் வரும். அதன் தொடர்ச்சியாக இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து திருத்தொண்டர் சபைன்னு ஒரு சபை இருக்குது. அந்த சபை நிர்வாகிக்கும் அந்த சபையோட ஃபவுண்டர் நிறுவனர் அவர் தான் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அவர் கேஸ் போட்டு இங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து பாதசாரிகளுக்கு பிரச்சனையாக இருக்குது, மலையை சுற்றி வரவர்களுக்கு, பக்தர்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் இது இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு. பொதுநல வழக்கு போட்டு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது, இதெல்லாம் காலி பண்ணுங்க, இந்த இடத்தையெல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகளை நீக்குங்க அப்படின்ட்டு. அப்பவும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதை நீக்காமல் தான் வச்சுருந்தாங்க. நீக்காம வச்சிருக்கிறீங்க, இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு இன்னொரு வழக்கையும் அவர் பதிவு செய்கிறாரு. அந்த வழக்கு விசாரிக்கும் போது இது சம்மந்தமாக அந்த கலெக்டர் வந்து பதில் சொல்லணும், நேரில் வந்து ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதை தோட்டி உடனே அந்த கேஸ் ஹியரிங் வரத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே வந்து கலெக்டர்லாம் நேரில் போயிடுறாங்க, தாசில்தார் அவங்கலாம் போயிட்டு அந்த இது வந்து இடிக்கிறாங்க, ஆக்கிரமிப்புலாம் வந்து அகற்றுறாங்க. அப்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, பாருங்கள் இந்துக்களுக்கு எதிராக வந்து திமுக அரசு செயல்படுதுன்ட்டு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு, அதை எடுக்கிறது அப்படின்றது அரசோட ஒரு சரியான ஒரு நடவடிக்கை தான். அதுவும் கோர்ட் ஆர்டர் பேர்ல தான் எடுக்கிறாங்க. எடுக்கல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் வேற இருக்கு. ஆமா, ஆனா இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு திமுக இந்துக்களுக்கு எதிராக நடக்கும். ஆமா, பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளோட நோக்கம் என்ன, இது வந்து இந்து விரோத கட்சி அப்படின்னு பிடிக்காத கட்சி எல்லாத்துக்குமே அந்த பிராண்டிங்கை கொடுத்துடணும். இப்போ காங்கிரஸாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இல்லை கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ஒரே பெயிண்ட்டு தான். சரி, அடுத்து நீட்டு. இந்த வாரத்தில் வந்து நீட் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே நிறைய ஃபேக்ட் செக் பண்ணதெல்லாம் மறுபடியும் வந்து அது ரீஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை. விஜய் நீட்டை பற்றி பேசுகிறாரு, அண்ணாமலை நீட்டை பற்றி ஒரு விஷயங்கள், மறுபடியும் பழைய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபிக்காரங்க எல்லாருமே நீட்டு வந்து ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி, நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற தப்பு தப்பான ஒரு டேட்டாவை, பொய்யான டேட்டாவெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒட்டி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேம் நடந்தது, நீட்டில் வந்து மோசடி நடந்திருக்கு, இது அவங்களோட கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸாம் முன்னாடி அப்படின்ட்டு. அதில் முஸ்லீம்கள் தான் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க, பாருங்கள் யாருக்கு அந்த ஸ்கேம்னால யார் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு, ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு கட்டிங் சோஷியல் மீடியாவிலலாம் வேகமாக பரப்புனாங்க. ஆனால் அந்த கட்டிங், நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிருக்கிறாங்க, யூனிவர்சல் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்டு அவங்களாம் நீட்டை கிளியர் பண்ண மாணவர்கள். அந்த ஆமாம், இப்போ நீட்டை வந்து நமக்கு எதிர்ப்பு, நீட்டு உடன்பாடு இல்லை அப்படின்னாலுமே வந்து அந்த எக்ஸாமில் வெற்றியடைஞ்ச மாணவர்களோட ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பகுதியில் நிறைய பேர் முஸ்லீம்ஸாக இருக்கிறதுனால அதில் இருக்கிறவங்களும் முஸ்லீம்ஸாக நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவ்வளோதான். அந்த இடம் அந்த இன்ஸ்டியூட்டு அவரோட பிரின்ஸிபாலிட்டியும் நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தோம். அந்த பகுதியில் வந்து முஸ்லீம் அதிகமாக இருக்கிறாங்க, நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அவங்க விஷயத்தில் வேறு வேறு மதங்களை சேர்ந்த மாணவர்களும் படிக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த விளம்பரத்தை பார்த்தாலே தெரியும். நிறைய இந்து பேர்கள் எல்லாம் இருக்கும், இந்துக்கள் பேர், இந்துக்களும் நிறைய பேர் அதில் இருந்திருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்க, நல்ல மார்க்கெல்லாம். அது இல்லாமல் இது நீட்டு அந்த ஸ்கேம் கூட சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட்டா இல்லை அந்த மாணவர்கள்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்லாம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வரல. இவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் படித்து நல்ல மார்க் எடுத்தவங்களாம் ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க, அதை தப்பாக பரப்பிட்டுருக்காங்க.
அடுத்து கங்கனா ரணாவத்தை வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து கன்னத்திலே அரைஞ்சாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அவங்கள வந்து பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம், எல்லா மீடியாக்கள்லாம் செய்தியெலாம் போட்டிருக்காங்க. ஆமாம், புதிய தலைமுறையில் போட்டாங்க, தினமணியில் போட்டாங்க, நியூஸ் 7, ஏபிபி நாடு, இது மாதிரி நிறைய செய்தி ஊடகங்களில் இது வந்து எல்லாமே போட்டிருந்தாங்க, செய்தியாக வந்திருந்தது. பட் இது எதுவுமே உண்மை இல்லை. அவங்க வந்து எதன் அடிப்படையில் இந்த மாதிரி ஆகலாம் செய்தி போட்டாங்கன்னு தெரியல. அடிக்கடி நியூஸ் அவுட்லெட்ஸ் வந்து இது மாதிரி தவறாக செய்தி போடும், அதில் ஒன்று தான் இது. இது அவங்க இன்னமும் சஸ்பென்ஷனில் தான் இருக்காங்க, குழுவில் இருக்கவரவங்க பேர். அவங்க இன்னமும் சஸ்பென்ஷனில் தான் இருக்காங்க. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் அது தான் தெரியும் அடுத்து என்ன ஆக போகுது. அவங்களுக்கு அவங்க மேலே விசாரணைலாம் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து. அடுத்து ராகுல் காந்தி. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசுனது வந்து ஒரு பெரிய விஷயமாக எல்லாராலையும் பேசப்பட்டது. ஆனால் பாருங்கள், அவரையே வந்து பேச வைக்காத முடியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. யார்? அனுராக் தாக்கூர். கான்ஸ்டியூஷனை பற்றி கேட்குறாரு. அதுக்கூட என்ன கேட்குறாரு தெரியுமா? எத்தனை பக்கம் இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு ராகுல் காந்தி பதில் தெரியாமல் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த வீடியோ சோஷியல் மீடியாலாம் பரப்புகிறாங்க. அவர் இந்த மாதிரிலாம் கேட்குறப்போ வந்து அனுராக் தாக்கூர் பேசும்போது ராகுல் காந்தி அந்த அவையிலே இல்லை. ராகுல் காந்தி பேசும்போது இருந்த வீடியோவையும் அனுராக் பேசுகிற வீடியோவையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க. அது இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு கேட்குறதெல்லாம் வந்து என்ன ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமாக படிச்சுன்னு இருக்கிறாரு. எத்தனை பக்கம் இருக்குது, எத்தனை காம்படேட்டிவ் எக்ஸாம்னா கூட எத்தனை பேஜ் இருக்குதுன்றது இரிலவென்ட் இல்லை. அது யாருக்கு தேவை? ஃபாண்ட் பெருசாக அடித்தா அதிக பக்கம் கூட தான் வரும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எத்தனை பக்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. அடுத்து ராகுல் காந்தியை ஒட்டி, ராகுல் காந்தியோட கேரளா இருக்கிற வயநாடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பாகிஸ்தானோட ஜெஸ்ஸிலாம் போட்டுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஒரு அலுவலகம் திறக்கிறாங்க. ஆமாங்க, வயநாடு ராகுல் காந்தி அப்படின்னா அதெல்லாம் இருக்கும் தானே. ஆனால் அது வந்து பொய். அது வந்து ஐயுஎம்எல்ஓட ஒரு அலுவலகம் திறக்கிறாங்க. அந்த அலுவலகத்துக்கு அவங்க ஒரு ஜெர்சி போட்டிருக்காங்க. அந்த டிஷர்ட்லேயே ஐயுஎம்எல் பேர் போட்டிருக்கு, மலையாளத்துலேயும் எழுதியிருக்கிறாங்க. உடனே ராகுல் காந்தியை சேர்த்து வச்சு வேணா ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டுருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு அனாவசியம். ராகுல் காந்தி வேட்பு மனு தாக்கல் பண்ண வந்தாரு அப்படின்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் வருவாங்கல்ல, காங்கிரஸும் வரும் கூட்டணி கட்சியும் வரும். அப்போ வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆட்களும் வந்திருந்தாங்க, அவங்க கட்சி கொடியை வச்சிருந்தாங்க. அதை சொல்ல மாட்டேன், அதை எடுத்து பாகிஸ்தான் கொடி அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி நம்ம பரப்பி இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். அதனால அதே மாதிரியாக தான் இப்பவும் பரப்புறாங்க. ஸோ அவங்க அவங்களோட பாதையில கரெக்டா இருக்காங்க. சரி, T20 இந்தியா வந்து இப்போ வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2007 வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ பிரதமராக இருந்தது யார்? மன்மோகன் சிங். ஆனால் அவர் அவங்கள கூப்பிட்டு சந்திக்கவே இல்லை, ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கல. ஆனால் சோனியா காந்தி வந்து எடுத்துக்கிட்டாங்க. சோனியா காந்தி அவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணதை அவருக்கு மன்மோகனுக்கு தெரியவே தெரியாதுனா பார்த்துக்கீங்களேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை பிஜேபி சேர்ந்த எஸ்ஆர் சேகர் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. ஆனால் வந்து மன்மோகன் சிங் உண்மையிலேயே டீமை மீட் பண்ணியிருக்காரு 2007. மீட் பண்ணி அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இப்போ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற மாதிரியாக ஒரு வீடியோ, இவர் தான் எல்லாமே, இவர்கிட்ட வந்து அதாவது ஒரு டீம் ஜெயிச்சிருக்கு, வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கு, அப்போ ஏற்பட்ட வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீமை பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணுறாரு அப்படின்றது இல்லை இப்போ கதை. வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீமு மோடியை போய் சந்திச்சிருக்கிறார். மோடி எவ்வளவு பெரியவர் தெரியுமான்ற மாதிரி தான் இப்போ வந்து கதையெல்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியாக வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி வெட்டி ஒட்டி நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி அப்படிதான் வந்து எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து மோடி மாதிரி இருந்துட முடியுமா இதே மாதிரி விளம்பர பேர் வழியாக? அடுத்து விஜய். விஜயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளை வந்து நடத்தினார். அதாவது படிச்சுட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த அந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் ஒரு மாணவி மேலே தோல் மேலே கை போட்டார். அந்த மாணவி வந்து விஜய்க்கு பாடம் புகட்டுற மாதிரி தோல் மேலேருந்து கையை எடுத்து விட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப். அது கூடவே வந்து இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவே வந்து புர்கா போட்ட மாணவியாக இருந்தால் இது மாதிரி உங்களால் பண்ணிட முடியுமா? ரைட், தைரியமாக கை வச்சுருவீங்களா அப்படின்ட்டு. ரைட்டு, இது வந்து கேரளா ஸ்டோரியோட இன்னொரு வெர்ஷனு. ஆனால் அந்த மாணவி என்னன்னு கையை எடுத்துகிட்டு கையை வந்து கோத்துருக்காங்க, கோத்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதுவும் அந்த வீடியோவிலே இருக்குது. இவங்க அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு தப்பாக பரப்புகிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்திக்கும் இதே மாதிரி பாடம் வந்து யாருன்னா சொல்லி கொடுத்தா தான் புரியும். ஏன்னா அவரும் வந்து எல்லாரும் மேலே தோல் மேலே போட்டு கை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அப்படின்ட்டு. இதில் வந்து விஜயை வந்து டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கிற அந்த இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு, அதையெல்லாம் கூட வந்து கைக்கேறணும் அப்படின்றதுக்கும் அதுக்கு ஒரு வாசகமும் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லா ஃபேக் நியூஸ்லையுமே அதை சேர்த்துருவாங்கல்ல. இந்துன்னு வந்ததுன்னா யாருக்கு முஸ்லீம்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட எண்ணம். இதே விஜய் சம்மந்தமாக இன்னொரு ஃபேக் நியூஸ், அவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் அவங்க கட்சியில் இருக்கிற அடுத்த பொதுச்செயலாளர், பொதுச்செயலாளர் அவர் தான் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு விஜயே சொல்லிட்டார் அப்படின்னு புதிய தலைமுறை பேரில் ஒரு கார்டு.
ஆனால் வந்து அதுவுமே ஃபேக் கார்டு தான். ஏன்னா நிறைய ஃபேக் கார்டெல்லாம் வருது. ஏற்கனவே வந்து நிறைய ஃபேக் கார்டுகள் விஜய் பற்றி சமீப நாட்களாக வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டார் இல்லை, இனிமேல் நம்ம அதிக நாட்கள் வந்து இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், விஜய் தொடர்பாகவும் இனிமேல் வரும் பார்க்கும். ஸோ அது வந்து ஃபேக் நியூஸ் தான். விஜய் அது மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லலை. அவர் விஜய் பேசினப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து உருவாகணும், தலைவர்கள்னு சொல்கிறது வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த தலைவர்களாகவும் அவங்க இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் பேசினார். அதை பற்றி சொல்கிறப்ப வந்து புஷி ஆனந்த்ன்ற பேரே அவருக்கு அந்த இடத்துல பயன்படுத்தலை. ஆனால் இவங்க சும்மா ஒரு ஃபேக் கார்டு கிரியேட் பண்ணி போட்டாங்க. மேபி அவரே கூட ஆள் வச்சு பண்ணியிருக்கிறாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நிறைய கட்சிகள் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களே செல்ஃப் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஒரு ஐடிவிங்கெல்லாம் வச்சு பாத்ரூம் எல்லாம் வச்சு தனக்கு தானே பெருமை பேசிப்பாங்க. அவங்க பேர்லேயே அவங்களே ஆர்மி டீம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்னாவும் தெரில. சரி, அடுத்து யூபியில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு காவலர் என்ன பண்ணுறாரு, ஒரு வயசானவரை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்கிறாரு. என்ன இது முன்னே தெரில, எவ்வளோ கொடுமையான ஆட்சி. யோகியோட போலீஸ் அவ்வளோ கொடுமையாக நடந்துக்குது சொல்லுங்க. அந்த மாதிரியும் அடுத்து வரணும்ல. ஆமாம், அதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான். யூபின்னு சொல்லிட்டோம்ல, யார் அங்கே இருக்கிறது அவங்கள தான் சொல்லணும். இப்போ இதில் வந்து இது யூபிலேயே நடக்கலை, மத்திய பிரதேசில் நடந்திருக்குது. யோகியோட போலீஸுக்கும் இல்லை யோகியோட ஆட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரே ஒரு ஆறுதல் வேணால் பட்டுக்கலாம், என்னென்னா அங்கேயும் பிஜேபி ஆட்சி இங்கேயும் பிஜேபி ஆட்சி அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர, இது ஸ்டேட்டே கம்ப்ளீட்லி வேறு. அந்த முதியவர் வந்து என்னென்னா, இதுலேயுமே ரெண்டு வருஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆர்பிஎஃப் தரப்புலேருந்து ஒன்று சொல்கிறாங்க. ஆர்பிஎஃப் தரப்புலேருந்து சொல்லப்படுற தகவல் என்ன அப்படின்னா, இந்த முதியவர் வந்து ட்ரெயினில் வந்துகிட்டு இருந்திருக்கார். ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் தகாத வார்த்தைகளால் இவரை திட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த காவல் அதிகாரிகிட்ட போய் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். அவர் பேர் அனந்த் சர்மா. இப்போ அனந்த் சர்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்து சர்மா வந்து கோவப்பட்டு என்கிட்ட வந்து நீ பேசிருவியான்ற மாதிரியாக வந்து இவரை முதியவரையே அடிச்சிட்டாரு. ஓ, இது வந்து ஆர்பிஎஸ் சொல்லியிருக்கிற வெர்ஷன். இதுவே வந்து போலீஸ் தரப்பில் இருந்த அந்த ஏரியா எஸ்பி வந்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த முதியவர் வந்து குடிச்சிருந்தாரு, சக பயணிகள் பெண்கள்கிட்ட எல்லாம் வந்து தகாத முறையில் பேசினார், கிண்டல் பண்ணார், இந்த மாதிரிலாம். அதனால் தட்டி கேட்க போன கான்ஸ்டபிளை இவர் வந்து சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டார், அதனால கான்ஸ்டபிள் வந்து இந்த முதியவர் அடித்தாரு அப்படின்னு இதுலேயுமே ரெண்டு வருஷம் இருக்கு. எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. பட் அந்த காவல்துறை அதிகாரி மேலே வந்து கேஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, செஞ்சுருக்காங்க. ஓகே, அடுத்து கடைசியாக மாத்திரைகளில் வந்து ஒரு ஜிகாத் நடக்குது. இப்போ பிரியாணி ஜிகாத்து, லவ் ஜிகாத்து, லேண்ட் ஜிகாத்து, அந்த ஜிகா, இப்போ நீட்டு ஜிகாத்துன்னு வேற ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு மாத்திரை ஜிகாத்து. மாத்திரையில் வந்து இந்த டியூப் மாத்திரை மாதிரி ஒன்று இருக்கும், அந்த மாத்திரை உள்ள வந்து ஆணி வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். அந்த வீடியோ அதுக்கு வேறு வந்து வீடியோ வேறு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆதாரம் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. பொய் ஆதாரம். ஏன்னா இது வந்து ஒரு 3-4 வருஷமாக சர்க்குலேஷனில் இருக்குது. நிறைய வந்து இதை டீபங் பண்ண ஒரு ஃபேக் கிளைம் தான். என்னென்னா அந்த மாத்திரையோட அட்டையை பார்த்தாலே வந்து ஒரு சைடு மட்டும்தான் காமிப்பாங்க. அந்த சில்வர் பேப்பர் அந்த எழுத்தெல்லாம் எழுதியிருக்கும்ல பின்னாடி பக்கம், அந்த பின்பக்கம் மட்டும்தான் காமிக்கிறாங்க. முன்பக்கம் எதுவுமே காமிக்கல. அதை மட்டுமே காமிச்சு இதை பாருங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடறாங்க. முன்பக்கம் காமிச்சாதான் நமக்கு தெரியும் அது உண்மையாக பொய்யா, உண்மையிலேயே அந்த மாதிரியான பேக்கிங் இருக்குதான்ட்டு. இன்னொன்று, அந்த கம்பெனி எல்லாமே கூட வந்து மற்ற நாடுகளில் இருக்கிறது தான், இந்தியாவில் சர்க்குலேஷனில் இருக்கிற மாத்திரைகள் அது கிடையாது. ஒன்று வந்து பாகிஸ்தானு, இன்னொன்று வந்து ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு மாத்திரை. ஆனால் இந்த மாதிரியான மாத்திரைகளோட ரேப்பரை எல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே வந்து மாத்திரையில் ஆணி வச்சுருக்கிறாங்க. அதுவும் யார் வச்சுருக்குறா? அதுவும் முஸ்லீம்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு மத வெறுப்பை பரப்புவதற்கு இதையும் பயன்படுத்திக்கிறாங்க. அதை நம்புவதற்கும் நிறைய பேர் நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அது வந்து வேகமாக சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் வந்த ஃபேக் நியூஸில் முக்கியமானது எல்லாத்தையுமே நம்ம வந்து தொகுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம சைட்லேயும் வந்து வேறு வேறு ஃபேக்செக்கும் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறோம். அதையும் வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து yuten.in அப்படின்ற வெப்சைட்டில் தமிழ்லையும், en.yuten.in அப்படின்றத வந்து இங்கிலீஷ்லையும் போய் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வந்து யூடனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.